ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீர்க்கங்காய் பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு பீர்க்கங்காய் இந்த மாதிரி நார் நீக்கி கழுவி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க. கறி லீவ்ஸும் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் நிலக்கடலை பொடியும் எடுத்துக்கோங்க. ஒரு வானிலையில் கொஞ்சமாக ரீஃபைன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுங்க. உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க. பிறகு நறுக்கிய ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கியதும் நறுக்கிய பீர்க்கங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கியதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணுங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க. வதக்கி ஒரு லிட்டு போட்டு நல்லா போட்டு மூடி வைங்க. காய் வெந்ததும் நல்லா வதக்கி விடுங்க. பிறகு கொஞ்சம் துருவிய தேங்காயை ஆட் பண்ணுங்க. அதையும் நல்லா கலக்கி விடுங்க. பிறகு பொடி பண்ணின நிலக்கடலையும் ஆட் பண்ணுங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பிறகு ஒரு சர்விங் அளவுக்கு மாற்றினா இப்போ சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி.